தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு மூன்றாவது இடத்தை பிடித்தது. பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் தங்களது அதிகார பலத்தை பயன்படுத்தி எங்க கட்சிக்கு வர வேண்டும் என மிரட்டி வரும் சூழலில் திருநெல்வேலி மாவட்டம் பேரூராட்சி திசையன் விளை நான்காவது வார்டில் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் லிவ்யா வெற்றி பெற்றார். தற்பொழுது வார்டில் உள்ள திமுகவினர் தங்களை கட்சியில் வந்து சேர சொல்லி கொலை மிரட்டுவதாக லிவ்யாவின் கணவர் சக்திவேல் வெளியிட்டுள்ள காணொளி வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் மற்ற வேட்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வணக்கம், என்னுடைய பேர் சக்திவேல்குமார். திருநெல்வேலி மாவட்டம் திசைமலை வடக்கு தெரு என்னுடைய ஊரு, என்னுடைய தெருவு. சரிங்களா, நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் வார்டு நாலாவது வார்டு திசைமலையில் நாலாவது வார்டில் பிஜேபி சார்பாக போட்டியிட்டு என்னுடைய மனைவி திருமதி லிவ்யா அவர்கள் 53 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்ததோட நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு அடுத்த எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரும் நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லி அந்த ஐடியாவில் இருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆளுங்கட்சியினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்போ திசைமலையில் நல்லவங்க என்னென்னா, 9 வார்டில் ஏடிஎம்கேல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 1 வார்டில் பிஜேபி, 2 வார்டில் தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சுயேட்சை அப்படி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க அவங்களெல்லாம் கூட சேர்த்து வச்சுட்டு நம்ம பிஜேபியில் ஜெயிச்சதுனால பிஜேபி ஜெயிச்சு அவனை யாரும் அடித்தா கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் சப்போர்ட் வர மாட்டாங்கன்னு நினச்சி நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுத்து எங்கள் கூட வாங்க ஆளுங்கட்சி நாங்கள் எங்கள் கூட தான் இருக்க முடியும், இடங்களை துறை பண்ண முடியாது, அதை முடக்கிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், தலையில் கூட வெட்டிடுவேன், ரொம்ப டார்ச்சர் நடத்தி பார்த்தாங்க. நாங்கள் கணி பண்ணல முதல் அடிப்பதும் அன்பாக பேசினாங்க, என்னென்னா 50 லட்சம் தரேன், 60 லட்சம் தரேன், நீ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம திசைகள் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் சொன்னாங்க. நமக்கு பணத்தாசை கிடையாது, ஏன்னா நம்மளை வந்து ஜெயிக்க வச்ச மக்கள் வந்து நல்லது செய்வான் அப்படிங்கிற ஒரே நேரத்தில் நம்ம ஜெயிக்க வச்சேன். நாலாவது மக்கள் திசைகளை வடக்குத்தர் மக்கள் வந்து நல்லது செய்வாங்கிறது தான் நம்ம ஜெயிக்க வச்சேன். நம்ம வேலை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்டம் இருக்குது, முஸ்லீம் ஓட்டம் இருக்குது, எல்லாரும் ஒரு மாதம் நம்மளை நின்று ஓட்டுப்பட்ட ஒரே காரணம் தான் நம்ம வெற்றி பெற முடியும் மக்கள்களை. அதனால் அவங்க எல்லார் சர்பவும் தான் நம்ம பிரதிநிதி எடுத்துருக்கிறாங்க, அந்த ஒரு இதை வந்து நம்ம நல்ல சேராக எடுத்துருக்கிறாங்க. கூட்டணி தர்ம பிரகாரம் நம்ம யாருனா ஏடிஎம்கே கூட தான் சேரணுங்கிறது இது. அதனால் அது பிரகாரமாக நம்ம ஏடிஎம்கே கூட 9 சீட்டில் ஜெயிச்சதுனால அவங்க கூட சேர்ந்து ஏடிஎம்கே டீமில் சேர்ந்து நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுத்திருக்கோம். நம்ம ஒருத்தர் பிஜேபியில் ஜெயிச்சதுனால நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் எப்படியும் தூக்கிடலாம், இவன் என்ன மிடில் கிளாஸ் தானா, இவன பேக்ரவுண்டு கிடையாது, வடத்திருக்கானதுனா அவனுக்கு எவன் பேக்ரவுண்டு வருவான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அனாவசியமாக நினச்சி ரொம்ப மூவ் பண்ணாங்க. என்னோட தம்பி மலையீடு வச்சுருக்கான் பார்த்துருக்கேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணி பார்த்தாங்க. அவங்க அந்தளவு இருக்க முடியாமல் அங்கேருந்து நேராக எங்கே எங்கள் கூட வந்துட்டான், வெளியில் வந்துட்டான். சரிங்களா, நாங்கள் எல்லாருமே மனப்பூர்வமாக சந்தோஷமாக வெளியே தான் வந்திருக்கிறோம், யாரும் எங்களை கூப்பிட்டு வரல, எனக்கு சந்தோஷம் வெளியே வந்திருக்கோம். ரெண்டு சூழ்நிலை உண்டாக்கிறது அவங்க தான், அதை இருந்தால் இருக்கணும்னு நினைக்கிறோம், அவரை பார்க்குறோம், இவரை பேசுகிற, அவர்கிட்ட பேசுகிறாங்கிறாங்க. நம்ம எவரும் நம்மளை வந்து அன்றைக்கி ஒரு கதை செய்யலை, நம்ம ஓட்டு போட்டு மக்கள் தான் எங்களுக்கு முதலாளி என்னைக்கும். சரிங்களா, அதனால் அவங்களாம் யாரும் அவங்களும் மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க.